வயலோ வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்லவரோ தந்தானே உழவன் புறவா வந்தானே வயலோ வயலோ வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டி கிருஷ்ணாபுரத்தினை சார்ந்த பண்ணையாளர் எஸ் தேவி இவர் இம்மாவட்ட கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு விருத்திக்கான வெள்ளாடுகளை வளர்த்து வருகிறார் வணிக ரீதியிலான இவரின் செயல்பாடு பற்றி கேட்டபோது கொட்டில் முறை அப்படின்னா இது வந்து பரன்மேல் மேல் கொட்டில் முறைங்க தரையிலிருந்து ஏழு அடி நாங்கள் வந்து இந்த கொட்டகையை மேலே தூக்கியிருக்கோம் ஃபுல்லாக பலகை கீழே ஃபுல்லாக பலகையில் ரெண்டு இன்ச்சுக்கு பழக கேப் இடையில இடையில இடைவெளி விட்டு பண்ணியிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா ஆட்டு சிறுநீரும் ஆட்டு புழுக்கையும் அதன் வழியாக எல்லாமே கீழே போயிடும் மேலே பார்த்தீங்கன்னா பரன் ரொம்ப சுத்தமாக இருக்கும் சுத்தம் அப்படிங்கிறதுனால தோ நோய் தாக்குதல்கள் கிருமித்தொற்று இந்த மாதிரி எதுவுமே வரது கிடையாது உங்களுக்கு நீங்களே பின்னாடி பார்க்கலாம் ஆடெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக எப்படி இருக்குது எவ்வளோ சுத்தமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் அடுத்து தீவன மேலாண்மையில் ஆடு வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதுக்கான பயிர்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து ஒவ்வொரு வெரைட்டிஸும் எல்லாமே ஒரு எட்டு ஏக்கரில் ஆட்டுக்கான பயிர்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அது ந அறுத்து கொடுக்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து வந்து நாங்கள் ஆடை வந்து உள்ளுக்கு கொண்டு வந்தோங்க ஆட்டை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் ஆனாலும் நம்ம அதுக்கு கரெக்டான நோய் தடுப்பு முறைகளை நம்ம கையாளணும் வேசினேஷன்னு சொல்கிற பிபிஆர் இடிவி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக அதுக்கான ரெகுலர் டைமில் கொடுத்துடணுங்க மற்றபடி சின்ன சின்ன நோய்கள் அப்பப்போ வரத நம்ம வந்து எங்களுக்கு வந்து வெட்டினரி டாக்டர் இருக்கார் அவர் வந்து பார்த்துக்கிறாருங்க ப்ளஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்க டாக்டர் பண்ணை முருகானந்தம் அவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிறோங்க பெருசாக ஒன்றும் நோய் தாக்குதல்கள்லாம் இரு இருக்கிறது இல்லை ஆடுங்களுக்கு நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குட்டி மேலாண்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா குட்டி பிறந்த உடனே அதனுடைய தொப்புள் கூடிய கட்டுறதை நாங்கள் வழக்கமாக வச்சுருக்குறோம் டிங்ஷர் அப்ளை பண்ணிடுவோம் பிறந்த உடனேயே தொ கட்டிடுவோம் ப்ளஸ் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நாங்கள் வந்து சீம்பால் வந்து குட்டிங்களுக்கு கொடுக்கறதை ரெகுலர் ப்ராக்டிஸாக பண்ணியிருக்கோம் எங்கள் ஃபார்மில் நீங்கள் மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் போட்ட ஒரு தண்ணியை வந்து வச்சிருப்போம் யார் மேலே வந்தாலும் அதில் கால் கழுகிட்டு மேலே வர்றது தான் எங்களுடைய பழக்கமாகவே நாங்கள் வச்சுருக்கோம் இதனால் நிறைய நோய் தாக்குதல்களும் கம்மியாகுதுங்க குட்டி குட்டிகள் பற்றி பேசணுன்னா முதல் ஈத்துக்கு மட்டும்தான் ஒரு குட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைச்சேரி போயர் எல்லாமே இரண்டு டு மூன்று குட்டிகள் ஒவ்வொரு ஈத்துலேயுமே கிடைக்கிது க குட்டி எல்லாமே போயர் அப்படிங்கிற இடம் வந்து மூணு ல பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வெயிட் வந்துடும் மற்ற தலைச்சேரி அதெல்லாம் வந்து இருந்து பதினைந்து கிலோ வெயிட் வந்துடுது மூணு மாசத்துல அந்த அந்த அளவுக்கு அது எடை கிடைச்சிருது ஆட்டு வளர்ப்பில் உடல் புழு நீக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டோம்னா நிறைய நோய்கள் வந்து எதுவுமே ஆடுகளுக்கு வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக ஆடுகள் வந்து எல்லாமே இருக்கும் குட்டிகளுக்கு அதுக்கான ஷெடியூல் இருக்குது மாதத்துக்கு ஒரு தரம் அப்படின்னு முதல் ஆறு மாதங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒரு டைம் குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம்னாவே போதும் பெரிய ஆட்டுக்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் குடல் புழு நீக்கம் நம்ம கரெக்டாக ரெகுலராக பண்ணோம்னா அதுவே ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டு பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது ஆட்டில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நானூற்றி ஐம்பது ஆடு வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ் எல்லா இதுலேயுமே எங்ககிட்ட இருக்குதுங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆடுங்கிறது ஒரு முக்கியமான பங்கு எங்களுக்கு மன நிம்மதி எல்லாமே கொடுக்குற ஒரு விஷயமாக இன்றைக்கி மா வந்திருக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்து ஆடு வந்து எங்களை நிறையா மாற்றியிருக்குன்னே சொல்லலாம் மேலும் விவரம் பெற எஸ் தேவி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று ஆறு எட்டு ஐந்து ஐந்து நான்கு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழகத்தின் வடக்கு மாவட்ட பகுதிகளுக்கான செம்மறையாட்டினங்கள் ஆட்டினங்கள் இவைகளை வணிக ரீதியாக எவ்வாறு பராமரிக்கலாம் என்பதை விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி ரவிமுருகன் அவர்கள் அன்பார்ந்த தமிழக கால்நடை பண்ணையாளர்களே வணக்கம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வட மாவட்டத்தின் வாழ்வாதார செம்மறி ஆட்டினங்கள் என்பதை பற்றி பார்ப்போம் வட மாவட்டங்களை பொறுத்தவரை செம்மறி ஆட்டினங்கள் இரண்டு காரணங்களுக்காக வளர்க்கப்பட்டு வருகிறது ஒன்று இறைச்சிக்காகவும் மற்றொன்று உரோமத்திற்காகவும் வளர்க்கப்பட்டு வருகிறது எப்போதெல்லாம் விவசாயம் நலிவுற்றிருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த செம்மிரியாட்டு இனங்கள் தான் நம்மளுடைய மக்களுக்கு கை கொடுக்கிறது அதற்கு வாழ்வாதாரமாக திகழ்வதற்கு காரணம் இறைச்சி மற்றும் இந்த உரோமங்கள் தான் இறைச்சி இனங்களை பொறுத்தவரை நம்மளுடைய முதல் இனம் சென்னை சிவப்பு இந்த சென்னை சிவப்பு என்கிற இனம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வளர்க்கப்பட்டு வருகின்றன இது ஒரு உயரமான இனம் கிடாக்களுக்கு நீண்ட சுருண்ட கொம்புகள் உண்டு பெட்டைகளுக்கு கொம்புகள் இருக்காது நிறத்தை பொறுத்தவரை சிவப்பு நிறமாக இருக்கும் இந்த சிவப்பு நிறம் வந்து சாதாரண சிவப்பு நிறத்திலிருந்து அடர்ந்த கருமை கலர்ந்த சிவப்பு நிறம் வரை காணப்படும் ஒரு சில ஆடுகளில் வந்து நெற்றி பொட்டு மற்றும் நுனிகளில் வெள்ளை நிற திட்டுகள் காணப்படும் சென்னை சிவப்பு நிற ஆட்டை பொறுத்தவரை உள்ளூரிலேயே வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அதுவும் இறைச்சிக்காகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது இறைச்சியை பொறுத்தவரை கிடாக்குட்டிகள் இரண்டு மற்றும் மூன்று மாதங்கள் இடைவெளியில் விற்கப்படுகின்றன ஏறத்தாழ வந்து ஒரு ஜோடி என்பது ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரை விற்கப்படுகிறது இதனால் இந்த ஆட்டு இனம் வந்து ஒரு வா வட மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது திருச்சி கருப்பு என்கிற ஒரு இனம் இந்த இனம் ஒரு முரட்டு கம்பளம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இனமாகும் மிகவும் நடுத்தர ஒரு வகையான ஆட்டு இனம் உடலின் பகுதி கருப்பு நிறமாக காணப்படும் உடல் முழுவதுமே கருப்பு நிறமாக காணப்படும் ஒரு ஆண்டில் சுமார் நானூறிலிருந்து ஒரு ஐநூறு கிராம் முரட்டு கம்பள உரோமம் வந்து இந்த ஆட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இது திருச்சி அதை சுற்றியுள்ள உள்ள பெரம்பலூர் தருமபுரி ஆகிய பகுதிகளில் இந்த செம்மறி ஆட்டினம் வளர்க்கப்பட்டு வருகின்றன அவர்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்வது இறைச்சி மற்றும் இந்த உரோம உற்பத்தி தான் மேலும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மேச்சேரி என்கிற ஒரு செம்மறி ஆட்டினம் மேச்சேரி என்கிற செம்மறி ஆட்டினம் வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி ஓமலூர் கொளத்தூர் ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது இந்த மேச்சேரி செம்மறி ஆட்டினத்தை பொறுத்தவரை பவானி பகுதியில் புள்ளம்பாடி என்கிற இடத்தில் அதிகமாக எண்ணிக்கையில் காணப்படுவதால் இந்த இனத்தை மயிலம்பாடி என்று வேறு ஒரு பெயரிட்டு மக்கள் அழைத்து வருகிறார்கள் மேலும் இந்த ஆட்டின் நிறமானது உடைக்கப்படாத துவரன் பருப்பை போல இருப்பதால் இதை துவரன் என்றும் செம்புலி என்றும் அழைக்கிறார்கள் இந்த ஆட்டை பொறுத்தவரை அதிக இறைச்சி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இனமாகும் மூன்று மாத வயது உள்ள குட்டிகளில் இறைச்சியானது பத்து கிலோ வரை கிடைக்கிறது என்று ஆராயப்பட்டுள்ளது ஆகவே இப்பேற்பட்ட செம்மறி ஆடு இனங்களை நாம் வளர்த்து வந்தால் நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலும் பெருகக்கூடும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோயமுத்தூர் குறும்பை என்கிற ஒரு செம்மறியாட்டினமாகும் ஆட்டினமாகும் இதுவும் ஒரு முரட்டு கம்பள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இனம் இந்த இனம் தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும் கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் கருமை நிறம் காணப்படும் இந்த ஆட்டிலிருந்து ஒரு வருடத்திற்கு எழுநூறு முதல் ஒரு கிலோ வரை உரோமம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த உரோமமானது நம்மளுடைய கால் விரிப்புகள் செய்ய பயன்படுகின்றன வருகின்றன இந்த இனம் சூலூர் காரமடை ஆகிய பகுதிகளில் மற்றும் பழனி மலை அடிவாரங்களிலும் அதிகமாக எண்ணிக்கையில் காணப்பட்டு வருகிறது இடம் விட்டு இடம்பெயர்ந்து மேய்க்கும் முறைக்கு இந்த இனம் மிகச்சிறந்த இனமாகும் இந்த இனத்தை நாம் வளர்த்து வந்தோமானால் நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலும் பெருகக்கூடும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஊட்டி மலைப்பகுதியில் உள்ள நீலகிரி என்கிற ஒரு இனமாகும் இது மென் உரவம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இனமாகும் இந்த இனம் டாஸ்மேனியின் மெரினோ சேவியத் நீலகிரி ஆகிய இனங்களை கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட இனமாகும் இந்த இனங்களுக்கு கொம்பு இருக்காது கொம்பு கிடாக்களுக்கு கொம்பு குருத்து மட்டும் காணப்படும் பெட்டைகளுக்கு கொம்பு இருக்காது உடல் எடை பொறுத்தவரை இந்த இனத்திற்கு கிடாக்கள் நாற்பது கிலோ வரை உடல் எடை பெறும் பெட்டைகளானது ஒரு முப்பதிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரை உடல் எடை பெறக்கூடும் ஒரு வருடத்திற்கு எண்ணூறு முதல் எண்ணூற்றம்பது கிராம் வரை மென் உரோமம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இனமாகும் இப்பேற்பட்ட இனங்கள் வந்து கோத்தகிரி கூடலூர் குன்னூர் ஆகிய பகுதிகளில் அதிகமாக வளர்க்கப்பட்டு வருகின்றன நான் ஏற்கனவே கூறிய இந்த இனங்கள் எல்லாம் வட மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது இறைச்சிக்காகவும் கம்பள உரமத்திற்காகவும் வளர்க்கப்பட்டு வருகின்றன இந்த இனங்களை வந்து நாம் பாதுகாத்து வளர்த்தவுமானால் நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலும் பெருகக்கூடும் என்பது எங்களுடைய நம்பிக்கை மேலும் விவரம் பெற பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்